பல பேர் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும், சாப்பாடு எல்லாமே நல்ல சுவையாக உள்ளது, சூப்பராக இருக்கும். நல்லா பண்ணுதாங்க, வரவங்கள அவ்வளோ அன்பா இருங்க சாப்பிடுங்க அப்படின்னு நல்லா பரிமாறுவாங்க. Hey guys, welcome to Karthik Sweet Channel. இங்கே எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சு பைசா இட்லி செங்க ஹோட்டலில் இருக்குது. அஞ்சு பைசா இட்லி கடைக்கெல்லாங்க இருக்கும். அஞ்சு பைசா இட்லி கடையோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்மீக விஷயமாகவே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஏஎம்எஸ் அஞ்சு பைசா இட்லி கடை ஆக்சுவலாக வந்து அவங்க தாத்தா காலத்தில் நடத்தின ஒரு இட்லி கடையை வந்து இன்னமும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. மூணு பேர், இதுக்கு மூணு பிரான்ச்சஸ் இருக்குது அஞ்சு பைசா இட்லி கடை. வெளியில் தான் வந்து வாஷிங் ஏரியா, ப்ளஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா விறகடுப்பில் விறகு கட்டெல்லாம் அடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டீசெண்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்தாலே நல்லா டீசெண்டாக இருக்கும், உங்களுக்கு மிஸ்ஸாகவே இருக்காது, அவ்வளோ நல்ல பர்ஃபெக்ஷனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்லாம், ப்ளஸ் இங்கேயும் உட்காந்து சாப்பிட்லாம், இந்த மாதிரி உட்காந்து நல்லா சாப்பிட்லாம். அது மாதிரி பரிமாறுறதுக்கு பார்சல் கட்டுறதுக்கு எல்லாமே இது இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லி ஸ்டைலில் தான் வந்து இடமே இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோ நல்ல பர்ஃபெக்ஷன் பண்ணிங்கன்னா. இது ஃபுல்லாக ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க. நிறைய இந்த போஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வியப்பூட்டுற அளவுக்கு, நம்மளை வந்து வாழ்க்கைன்னா என்னன்ற சொல்கிற அளவுக்கு இந்த போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த உட்காந்து நிதானமாக உட்காந்து படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அஞ்சு பைசா இட்லி கடைனோடனே இன்னும் அஞ்சு பைசா தான் கொடுக்குறாங்கன்னா இல்லைங்க, அந்த காலத்தில் வந்து பேர் அது அஞ்சு பைசா இட்லி கடைன்ற பேரை வந்து இன்னமும் வந்து அது மெயின்டைன் ஆகிட்டு வருது. அதனால தான் அஞ்சு பைசா இட்லி கடை. பட் இப்போ வந்து காஸ்ட் வந்து ஏறி தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஓனர் நான் பேச பார்ப்போம், மக்கள் நான் சொல்கிறாங்க கேட்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக் சிங், நான் உங்கள் கார்த்திக். ஆ வணக்கம். இப்போயா கடை பேர் அஞ்சு பைசா இட்லி கடை, செங்கோட்டை. செங்கோட்டையிலேருந்து இந்த ஆர்ச்சிலேருந்து வரையில லெஃப்ட்டில் வரணும். லெஃப்ட்டில் வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 11 மணி வரைக்கும் நைட்டு அது மாதிரி 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி. நைட்டு வந்து தோசை ஐட்டங்கள்லாம் எல்லாம் உண்டு. கேப்ப தோசை, கோதுமை தோசை, அடை தோசை, சோளதோசை, கம்பு தோசை, நெய் ரோஸ்ட்டு, மல்லி தோசை, ஆனியன் ஊத்தப்பம், ஆனியன் ரோஸ்ட்டு. தோசையெல்லாம் ஆனியன் ஊத்தப்பம் 50, நெய் ரோஸ்ட்டு 50, ஆனியன் ரோஸ்ட்டு 60. சரிங்களா, இப்போ வந்து தாத்தா காலத்தையும் அப்பா காலத்தையும் கொடுத்த ஒரு ருசியை இன்னும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா? அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அது அவங்களே சொல்லி கொடுத்தா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த உள்ள இது வந்து இப்போ வராது, உங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து இல்லை. அதனால் நாங்களும் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செங்கோட்டைக்கு வாங்க, குற்றாலம் ரயிலங்கிட்டு வாங்க, செங்கோட்டைக்கு வாங்க. வந்தோன்னா நீங்கள் தரமான உணவு சாப்பிட்டு போங்க. என் பேர் தங்கத்தரை கிளப்பவர். நல்லா இருக்கும், சாப்பாடு எல்லாமே நல்ல சுவையாக உள்ளது. அவங்க அப்பா இருக்கும் போதே பூரி தோசை இட்லி நல்லா இருக்கும. நல்லா இருக்கும், எங்கள் குற்றாலம் சீசனுக்கு எல்லா பக்கமும் வந்து நல்லா செய்வாங்க. இந்த ஏரியாவில் இந்த பக்கம் தான் வருவாங்க. சூப்பராக இருக்கும். எப்போதுமே நான் இங்கே வந்து தான் பார்சல் தான் வாங்குவேன். நல்லா பண்ணுதாங்க. சாயந்தரம் வந்து 7:30 வந்துருவாங்க கோப்பநாயர். அதுக்கப்புறம் ராத்திரி 10 மணி அது அந்த அளவில் வந்து. வணக்கம், என் பேர் லட்சுமி. மக்களுக்கு வந்து தரமான சாப்பாடாகவும் ஆரோக்கியமான சாப்பாடும் கொடுக்கணுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். 8 மணிக்கு எல்லாமே காலையில் ரெடி ஆயிரும், நைட்டு வந்துட்டு 7 மணிக்கு எல்லாமே ரெடி ஆயிரும். சோடாப்பு அந்த மாதிரி எதுவுமே எல்லாமே நம்ம வந்து மக்கள் நம்ம வயிற்றுக்கு கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனம் கொடுத்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். 2 சட்னி, தேங்காய் சட்னி ஒன்று, கார சட்னி, பொடி, சாம்பார் எல்லாம் கொடுப்போம். இயற்கையாக எல்லாமே உளுந்து அரிசி எல்லாமே நல்ல இயற்கையான பொருளாகவே வாங்கி செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம், இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுறது நாங்கள் தான். கஸ்டமர் வந்து மன திருப்தியோடு போகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து சாப்பிட விலையும் கம்மியாக இருக்குது, வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைசா கொடுக்கும்போது அவங்க முகத்தில் இருக்க அந்த சிரிப்பே எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. நம்ம உழைச்ச உழைப்பு களைப்பு தெரியாது. பார்சல் எல்லாமே வலையில தான். பரிங்கால் பொடி போட்டு வெந்நீர் கொடுக்கறதுனால எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க, ரொம்ப விருப்பப்படுவாங்க வெந்நீர். வெந்நீருக்கு செம்பு பானை வந்து நமக்கு ஃபில்டர் மாதிரி, அதில் வந்துட்டு நம்ம எல்லா கெட்ட கிருமி எல்லாமே எடுத்துரும், தண்ணியை வந்து நல்லா சுத்தப்படுத்தும், ஆரோக்கியமாகவும் வச்சிடும். எந்த தண்ணி ஊற்றினாலும் அதை தன்மையை மாற்றி நம்மளுக்கு தந்துடும். நல்ல தண்ணியாகவே உப்பு தண்ணியை ஊற்றினாலும் அது நல்ல தண்ணியாக நம்மளுக்கு மாற்றிடும். மண்பானை அங்கிட்டு மண்பானை வச்சுருக்கோம், அது வேணுங்கிறவங்களுக்கு அது கொடுக்கும். கூலிங் ஆட்டு வேணும் அப்படின்னா மண்பானை தண்ணி.
பார்த்தீங்கன்னா செம்பு இதை செம்பு பண்ணை தான் அவ்வளோ க்ளீனாக வந்து பர்ஃபெக்ஷன் வச்சுருக்காங்க. வர மக்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு போகணும், அதுதான் ஒரே மோட்டோ இவங்களது. கரிங்கால் பொடிங்களா? இது கரிங்கால் பொடி. இதை நம்ம வெண்ணில போட்டு கொடுக்குறதுனால ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். வீட்டில் செய்ய மாட்டாங்க, சரி நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். வரவங்களை அவ்வளோ அன்பா பரிவா கவனிச்சு அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக அனுப்புறாங்க. வந்தாலேயே வந்து ஒரு சொந்தத்தை கவனிக்கிறா போல, என்ன விஷயம், என்ன வேணும், மூஞ்சி மூணு வச்சிருக்கீங்க, சந்தோஷமா சாப்பிட்டு போங்கன்ற விஷயம்தான். வந்தவங்களை மூணு வந்தா கூட அவங்க சந்தோஷமா சிரிச்சு கொண்டு அனுப்புறது தான் இவங்களோட விஷயமாவே இருக்கு. இசைக்கு அம்மாள் குழம்பு சாம்பார் நல்லாயிருக்கும், இட்லி நல்லாயிருக்கும், வடை நல்லாயிருக்கும். கூட்டம் பூரா வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. ஆமாம், வீட்டுக்கார சொந்தக்காரன் வந்து வாங்க இருங்க சாப்பிடுங்க அப்படின்னு நல்லா பரிமாறுவாங்க, நல்லா கவனிப்பாங்க. உணவா? உணவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சட்னி வந்து ரொம்ப சிறப்பு. நான் வந்து இவங்க கடை ஆரம்பித்ததுலேருந்து வந்துட்டுருக்கேன். இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் 40 வருஷத்துக்கு மேலே எனக்கு தேவையானதெல்லாம் இங்கே தான் வாங்க. இல்லை, அவங்க வந்து எப்போவுமே கைண்டாக தான் இருப்பாங்க. நம்ம என்ன கேட்டாலும் வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் வடை வாங்கும்போது கூட கொஞ்சம் சட்னி வாங்கினா கூட கொஞ்சம் சேர்த்து அவங்களே வச்சு கொடுத்துருவோம். நம்ம கேட்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு. நைட்டு வந்துட்டு தோசை வகைகள்லாம் கொடுக்குறோம். சப்பாத்தி மட்டும் எங்களால் செய்ய முடியாதனால அது மட்டும் கிடையாது. வகைகள்லாம் நவதானிய தோசை, அப்புறம் கேப்பை, கோதுமை, கம்பம்புல், சோளம், இந்த மாதிரி அடமாவு அது மாதிரிலாம் கொடுப்போம். காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 11:30 வரைக்கும் சாப்பிடுவாங்க. அப்புறம் நைட்டு 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வருவாங்க. செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப் இருக்குது, உள்ளே என்ட்ரு ஆகும்போது. அதில் லெஃப்ட் சைடு கட் ஆகி நீங்கள் ஒன் வேயில் வந்தீங்கன்னா ஒம்பளந்தமுக்கில் சொன்னீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளை கூட கொண்டு வந்து நம்ம கடையில் விட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அங்கேருந்து இங்கே நம்ம வர்றதுக்கு வழி இருக்குது. இந்த சீசனுக்கு வருவாங்க, சென்னையிலேருந்து எல்லா இடத்துலேருந்துமே வருவாங்க. வரும்போது நாங்கள் அடுத்த தடவை நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேரை கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா இப்போ குற்றாலத்தில் சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா நல்லா தரமாக இருக்குது, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே நிறைய பேரை கூட்டிகிட்டும் வந்துடுவாங்க. ஃபோன் போட்டு கேட்டு கேட்டு வந்துடுவாங்க. கடையை தேடியும் போது ஃபோன் போடுவாங்க, நம்பர் கொடுத்துருக்கனால ஃபோன் போட்டுட்டு அப்படியே வந்துடும். என் பேர் கதிர்வேல். வருஷக்கணக்கில் வந்துக்கிட்டு நல்லா இருக்கு, உள்ளவங்க எல்லாம் ரொம்ப அன்பானவங்க. இட்லி இங்கே ஃபேமஸ், இட்லி வடை பூரி, இட்லி வடை போண்டா பூரி மசாலா, மசாலா தோசை, கீ ரோஸ்ட்டு, இல்லை வீட்டு உணவு தான் இருக்குது, அதுதான் இங்கே வந்து வாங்குதோம். என் பேர் சங்கர். இந்த கடை வந்து எனக்கு தெரிய 40 வருஷத்துக்கு மேலே இருக்குது, பாரம்பரியமாக இருக்குது. தாப்பனார் காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஊரில் 5 பைசா கடை இட்லி கடை எல்லாருக்கும் தெரியும். அதிகபட்சமாக எல்லாருமே இட்லி தான் அதிகமாக விரும்புவாங்க. இப்போ அது போக இட்லி தோசை, சோள தோசை அப்படி நிறைய வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுறாங்க. கெஸ்ட்டு வந்தாலும் சரி, அவசரத்துக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் சரி, இங்கே தான் வாங்கிட்டு போவோம். ஆமாம், 5 பைசா இட்லியிலேருந்து சாப்பிட்டுருக்கேன். அங்கே தாடி கடை தான் அங்கே இருந்தது, அங்கேருந்து அவன் அப்போ தான் ஆரம்பம். அதுலேருந்து இதுவரை சாப்பிட்டுருவோம். அந்த டேஸ்ட்டு சுவை எல்லாமே மாறல. இங்கிட்ட உள்ள ஒன்றும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 பைசா இட்லி கடைலாம் ஃபேமஸ், இப்போயுமே அந்த நேமில் தான் கடையை வச்சுருக்காரு. 5 பைசா ப்ளஸ் அடித்து போட்டு 5 பைசா இட்லி கடைன்னு போட்டுருக்கேன். அதான் 5 பைசா 10 பைசான்னு ஆகி 1 ரூபாய் இன்றைக்கு 8 ரூபா இட்லி இருக்குது. அந்த அளவுக்கு சாப்பிட்டு தான் கூட பிறந்த தங்கச்சி வந்துட்டு, இது வந்து மகளை கட்டி மருமகன். அடுத்து அக்கா பையன் வருவாங்க சாயந்தரம், அவங்க வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் போல் ஃப்ரீயாக இருக்க டைம் வந்துடுவாங்க, சப்ளை பண்ண வருவாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்களோட சித்தி வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு அவங்க வருவாங்க. எல்லாம் சொந்தமாகவே வச்சுட்டோம். சொந்தத்தில் எல்லோரும் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. அவங்களுக்கு அவங்க முகம் வாடுனால என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அப்போனா கொஞ்சம் சிரிப்பாக ஏதாவது சொல்லி அவங்கள சிரிக்க வச்சு சாப்பாடை கொடுத்து அனுப்பி விட்டுருது. ஏன்னா அவங்க 1008 சூழ்நிலையில் உள்ளே வருவாங்க. ஆனால் நம்ம கடையிலேருந்து போகும்போது எப்படின்னா சிரிப்போடு போடணும், சந்தோஷமாக போடணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து கவனம் கொடுத்து நல்லா செஞ்சு கொடுவோம். நான் வந்து பிரம்மகுமாரி அந்த தியான பயிற்சியில் இருக்கேன். அப்போ அவங்களோட மனநிலையை புரிஞ்சிட்டு நம்ம சாப்பாடு கொடுப்போம். இட்லி மடகுங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணி மடக்கி கையில் கொடுக்கும், எனக்கு தோசை வேணும். ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களோட விருப்பம் தோசையாயிடுச்சு, சரி ரைட்டு, அதை நம்ம யாராவது மாற்றி சாப்பிட்டு கொடுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துருவோம். அதனால் அவங்க அந்த மனசு சந்தோஷமாக போகிறாங்களா, அதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஹோட்டலில் சாப்பாடு வந்து உடலுக்கு கொடுத்துருக்கோம், எப்படி உடல் ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போ நம்ம உயிருக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா ஒன்றுமே இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த உயிர் இருக்கிறதுனால தான் ஓடிட்டே இருக்கோம். உயிரை பற்றி யாராவது நினைக்கோம்னா இல்லை, நினச்சி கூட பார்க்கறது இல்லை. அது உடலை விட்டு போனதுக்கப்புறம் ஐயோன்ட்டு அலறிட்டு இருக்காங்களே தவிர, தினமும் அதுக்கு என்ன கொடுக்கணும் அது எதுவும் கேட்கல. அன்பு வேணும், அமைதி வேணும், சுகம் வேணும், சாந்தி வேணும்.
வேணும் அந்த மாதிரி தான் அந்த ஆத்மா வந்து கேட்குறது. அதை நம்ம டெய்லி கொடுத்துட்டா நம்ம உடலையும் பார்த்துக்கலாம் ஆத்மாவையும் பார்த்துக்கலாம். உயிர் நல்லா இருந்தால் தானே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ ரெண்டுமே நாங்கள் இங்கே கடையில் கொடுத்துருக்கோம். எண்ணம் போல் மனசு இருக்குன்ற மாதிரி நம்ம எண்ணத்தை அந்த சாப்பாட்டில் கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டே இருக்கும். ஒருத்தவங்க வந்து வீட்டு சூழ்நிலையில் வெளியில் வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ளே வருவாங்க. நான் பார்த்த உடனே கேட்டுருவோம், ஏன் இப்படி டல்லாக இருக்கீங்க, சிரிப்பே இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கும் போதே அவங்களுக்கு சிரிப்பு வந்துடும். ஏன்னா நம்ம அவங்க மேலே அக்கறை எடுத்து கேட்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருந்து கேட்காங்க. அப்போ யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா கண்டுக்கிறது இப்போ வந்து யாரையும் கண்டுக்கிறது கிடையாதுனால நம்ம உள்ளே வந்த உடனே அதை கேட்டுருவோம். இப்போ நாங்களே கடையில் வேலை பார்க்கவங்களே முகத்தை ஒவ்வொருத்தர் ஒரு முகத்தை பார்க்கும்போது, ஏன் இப்படி இருக்குது, வீட்டில் என்ன பிரச்சனை சொல்லுங்கள், எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அவங்கள முதல்ல சிரிக்க வைக்க என்ன உண்டு அதை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன என்னன்னு கேட்கும்போது சொல்லிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே சொல்லும்போது எல்லாம் சரியாயிரும், சாப்பிடுங்க முதல்ல அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு. ஏன்னா சாப்பாடு உள்ளே போக போக அவங்களோட மனசு மாறிடும், கண்டிப்பாக மாறும். இப்போ அவங்க மாறலை இவங்க மாறலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஏன் நம்ம மாறிட்டா அவங்க மாறிடுவாங்கல்ல. முதல்ல நம்ம மாறுவோம், அவங்க சூழ்நிலைக்கு தக்கன நம்ம மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை பார்த்து இப்போ எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறாங்க, சரி அவங்க சொல் பேச்சு நம்ம கேட்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. இந்த உலகமே மாறுறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் மாறினா உலகம் மாறிடும், கண்டிப்பாக மாறும்.